ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. இந்த உலகத்தில் எண்கள் தான் அனைத்தையும் தீர்மானிக்குதுங்க. சில எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாகவும் சில எண்கள் துரதிர்ஷ்டமான எண்களாகவும் இருக்குது. நம்மில் பலருக்கும் வீட்டு எண், தொலைபேசி எண், வாகனத்தின் எண் அனைத்துமே அதிர்ஷ்டமான எண்களா அப்படின்னு பார்த்து வாங்கும் வழக்கம் நம்ம கிட்ட இருக்குங்க. பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் மதிப்பிலான வாகனங்களை வாங்கி அந்த வாகனத்தால் லாபங்களை அடைந்தவர்களும் உண்டு, நஷ்டங்களை அடைந்தவர்களும் உண்டுங்க. வண்டி வாகனங்கள் வாங்கும் போது அந்த வாகனங்கள் கடைசி வரை நமக்கு உபயோகமாக இருந்து அந்த வண்டியினால் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கு வண்டி வைத்திருக்கும் நபரின் பிறந்த தேதி, பிறந்த தேதியின் பிரமீடு கூட்டு எண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாகனத்தின் மொத்த கூட்டு எண் அமைப்பு இருக்கணுங்க. அப்படி அந்த நபரின் பிறந்த தேதி, பிறந்த தேதியின் பிரமீடு கூட்டு எண்ணுக்கு அவருக்கு அமைந்திருக்கும் வாகனத்தின் கூட்டு எண் விரோதமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டியினால் அவருக்கு நஷ்டம் ஏற்படுங்க. வாகன விபத்து, வாகனத்துக்கு அடிக்கடி செலவு செய்தல், வாகனத்தை விற்கும் சூழ்நிலை என்று அந்த வாகனத்தினால் நன்மையை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. ஒரு சிலருக்கு மாத சம்பளத்துக்கு டிரைவர்களை வைத்து ஓட்டும் போது வாகனத்தின் உரிமையாளருக்கு சரியான ஆள் கிடைக்காத சூழ்நிலை கூட ஏற்படலாங்க. சரி, ஒருத்தரோட பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி, பிறந்த தேதியின் பிரமீடு எண்ணுக்கு தகுந்த மாதிரியும் வாகனத்துக்கு அமையும் அதிர்ஷ்ட எண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஜோதிட ரீதியாக ஒருவருக்கு வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதியும் வண்டி வாகனக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் சிறப்பான இடத்துல இருக்கும்போது அவருக்கு வண்டி வாகன யோகம் சிறப்பான பலனை கொடுக்குங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் வண்டி வாகனங்களை குறிக்கும் கிரகமாக சுக்கிரன் இருக்கிறாருங்க. எண்கணிதப்படி வண்டி வாகனம் என்ற சொல்லை குறிக்கக்கூடிய ஆங்கில சொல்லான மோட்டார் என்கிற ஆங்கில சொல்லின் மொத்த கூட்டு எண்ணிக்கை 24ங்க. இந்த 24 கூட்டினோம்னா 6 அப்படின்னு வருதுங்க. அதே மாதிரி கார் என்ற ஆங்கில சொல்லின் மொத்த கூட்டு எண்ணிக்கை 6 அப்படின்னு தான் வருதுங்க. அப்போ இதிலிருந்து சுக்கிரனின் ஆதிக்க எண்ணில் இந்த எண்கள் வருவது விந்தையான ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க. இதிலிருந்து வண்டி வாகனங்களுக்கு ஏற்ற ராசியான எண் 6 என்பது நமக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் ராகுவின் ஆதிக்க எண்ணான 4 எண்ணும் வண்டி வாகனங்களுக்கு ஏற்ற எண்ணாக நான் நினைக்கிறேங்க. நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சாதனம்தான் வாகனம். ஓடுதல் என்ற தமிழ் சொல்லின் ஆங்கில வார்த்தையான ரன் என்ற சொல்லின் மொத்த கூட்டு எண்ணிக்கை 4 என்ற ராகுவின் ஆதிக்க எண்ணில் வருவது இந்த ராகுவின் ஆதிக்க எண்ணான 4 எண் வண்டி வாகனங்களுக்கு ஏற்ற மற்றொரு எண்ணாகவும் இருக்கணுங்க. வண்டி வாகனங்களுக்கு 6 என்ற எண்ணும் 4 என்ற எண்ணும் அதிர்ஷ்டமானது என சொல்லியிருந்தாலும் பிறந்த தேதி, பிறந்த தேதியின் பிரமீடு கூட்டி எண் 3 வர்றவங்களுக்கு வாகனத்தின் எண் 6 இருந்துச்சு அப்படின்னா அந்த வாகனத்தினால் அவருக்கு பெருத்த சேதம் ஏற்படுங்க. அதே மாதிரி 2 எண்ணை பிறந்த தேதியில் கொண்டவர்களுக்கு வாகன எண் 9 வருவதும், 5 எண் கொண்டவர்களுக்கு 6 எண்ணும், 7 எண் கொண்டவர்களுக்கு 2 எண்ணும், 8 எண் கொண்டவர்களுக்கு 1, 9 எண்ணும் வாகன எண்ணாக அமைந்தால் தீமையான பலன்களை கொடுக்குங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் 29 தேதி பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கூட்டுத்தொகை 9+2=11 வருங்க. அப்போது உங்களோட பிறந்த தேதி எண் 2. நீங்கள் 9 நம்பரில் வாகனம் வாங்கக்கூடாதுங்க. உதாரணத்திற்கு ஒருவரின் வாகன எண் TN31AA4056 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாகனத்தின் மொத்த கூட்டு எண்ணிக்கை 30 அப்படின்னு வருங்க. 30 அப்படின்னா நம்ம 3 எடுத்துக்கலாம். இந்த எண்ணை வாகனத்தின் கூட்டு எண்ணாக கொண்ட ஒரு நபருக்கு அவருக்கு அமைந்திருக்கும் வாகனத்தின் கூட்டு எண் 6 இருந்தது அப்படின்னா அந்த வாகனத்தால் அவருக்கு எப்போதுமே பிரச்சனை தாங்க. எண்கணிதப்படி வாகனத்தின் கூட்டு எண் 76 அப்படின்னு வந்துச்சுன்னா வாகனத்தின் கூட்டு எண் 4 இருக்கும் பட்சத்தில் அந்த வாகனத்தை வைத்திருப்பவரின் பிறந்த தேதியின் எண்கள் 1 or 9 இருந்தால் மட்டுமே அந்த வாகனத்தால் அவருக்கு நன்மை உண்டுங்க. அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் அமையும் வண்டியின் கூட்டு எண் அவரின் பிறந்த தேதிக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே அந்த வாகனத்தால் அவருக்கு நன்மை ஏற்படுங்க. எந்த தேதியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் வாகனத்தோட கூட்டு எண் 18, 29 இந்த எண்களில் வந்தால் அந்த வாகனத்தால் அவரின் உயிருக்கோ அல்லது அவர் குடும்பத்தினரின் உயிருக்கோ பங்கம் ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் வண்டி வாகனத்திற்கு 18, 29 போன்ற எண்ணை அறவே தவிர்க்கணுங்க. அடுத்ததாக ஒரு வாகன நம்பரின் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை 8 அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த வாகனம் சனியின் ஆதிக்கத்தின் கீழ் வருங்க. சனியின் நிறம் நீலம். சனியின் நட்பு கிரகமான புதன் சுக்கிரனுக்குரிய கிரே, பச்சை, ரோஸ், பிங்க் ஆகிய வண்ணங்களில் வாகனத்தை தேர்வு பண்ணலாங்க. ஆனால் சனியின் பகை கிரகம் செவ்வாயின் நிறமான சிகப்பு வண்ணத்தில் 8 என்ற கூட்டுத்தொகை வரும் எண் வாகனங்களை நம்ம பதிவு செய்யக்கூடாதுங்க. அப்படி பதிவு செஞ்சோம் அப்படின்னா அந்த வாகனம் ஏராளமான விபத்துக்களை சந்திக்குங்க.
பொதுவாக ஜோதிடப்படி ஒருத்தர் புதுசாக வாகனம் வாங்கும் முன்பு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்க. ஜாதகருக்கு சிறப்பான திசை இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள யாருக்காவது நல்ல திசை நடந்தாலும் அவங்க பேரில் வண்டி வாங்கலாங்க. எனவே நல்ல திசை நடக்கும் நபரின் பெயரில் வாகனத்தை பதிவு செய்வது நல்லதுங்க. இதில் நம்ம கௌரவம் பார்க்கக்கூடாது. உதாரணமாக கணவருக்கு கிரகநிலை சரியில்லாத காலத்தில் அவரது மனைவிக்கோ மகனுக்கோ நல்ல கிரகநிலை இருந்தால் அவர்களோட பேரில் வாங்கலாங்க. இதன் மூலம் பெரும்பான்மையான விபத்துக்களை தவிர்க்க முடியுங்க. அதிர்ஷ்ட நிறமுள்ள கார், பைக், ஸ்கூட்டர் போன்றவற்றில் செல்லும் போது கூட வாகன விபத்தை அதிர்ஷ்ட எண் தடுக்குதுங்க. வரப்போகும் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்துது. அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் உள்ள வாகனத்தில் நாம பிரயாணம் செய்யும் போது நாம போற காரியம் விரைவில் முடியுங்க, நம்மளுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களோட பிறந்த தேதியின் கூட்டுத்தொகை எவ்வளவு, உங்களோட வண்டியின் கூட்டுத்தொகை எவ்வளவு, உங்களுக்கு வண்டியின் கூட்டுத்தொகை 18-29 என்ற எண்ணில் வந்திருக்கா, அந்த வண்டியால் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு மறக்காம எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட அமுதசுரபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.